வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர், முதலமைச்சர், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், பிரதமர், இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆளுநர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அவர் தொடர்பான விதிகள் வந்து 153லேருந்து 163 வரைக்கும் அவர் தொடர்பான விதிகள் தான். மாநிலத்தோட முதல் குடிமகன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டோட முதல் குடிமகன் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து வருவார். ஓகேங்களா? இந்திய நாட்டுக்கு குடியரசுத் தலைவர் எப்படியோ மாநிலத்திற்கு வந்து ஆளுநரும் அப்படி தான். இரண்டு பேர்த்தோட ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் அதிகார வைஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட மாநில ஆளுநருக்கு வந்து அதிகாரங்கள் வந்து அதிகம். ஓகேங்களா? மாநில நிர்வாகத்தோட தலைவர் மற்றும் மாநிலத்தின் பெயரளவு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான். மாநில அரசின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர். இதே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரோட முகவராக வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் செயல்படுவது ஆளுநர் தான். ஓகேங்களா? அடுத்து ஆளுநர் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள். விதி 153, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? விதி 153, மாநில ஆளுநர்கள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் விதி 154 அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மாநில நிர்வாக அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கப்புறம் விதி 155 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் நியமனம் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து 156 அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆளுநரோட பதவிக்காலம் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து விதி 157, ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள் பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? அடுத்து விதி 158 அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆளுநர் நியமனத்திற்கான நிபந்தனைகள் பற்றி கூறுகிறது. அடுத்து விதி 159 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரால் எடுக்கப்படும் உறுதிமொழியும் பதவி பிரமாணமும் பற்றி சொல்கிறது. அடுத்து விதி 160 அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா தற்செயலான நிகழ்வுகளில் ஆளுநரின் செயல்பாடுகள் பற்றி சொல்வது வந்து பார்த்திங்கன்னா விதி 160. விதி 161 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம். ஓகேங்களா? ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம் வந்து 161. இந்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கிள். ஓகேங்களா? பார்த்துவாங்க. அடுத்து விதி 162 வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல். மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கும் அதிகாரம் யார் கையில் இருக்குது? ஆளுநரோட கையில் இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் விதி 162. 163 வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை ஆளுநருக்கு உதவியும் ஆலோசனையும் அளித்தல். அதாவது முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு உதவியும் ஆலோசனையும் வழங்குகிறது. அதை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா விதி 163. தற்போதைய தமிழகத்தோட ஆளுநர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர் என் ரவி அப்படிங்கிறவர் வந்து இருக்கார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நியமனம். நியமனம் பற்றி சொல்கின்ற சரத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விதி 155 வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பற்றி சொல்கிறது. அமைச்சரவை ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்கிறார் ஆளுநரை. அமைச்சரவை அப்படின்னா சட்டமன்றம் கிடையாது, நாடாளுமன்றத்தோட அமைச்சரவை. ஓகேங்களா? கேபினட் அமைச்சரவையோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? 7வது சட்டத்திருத்தத்தின்படி 1956 இயற்றப்பட்ட 7வது சட்டத்திருத்தத்தின்படி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் வந்து நியமனம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவோட கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெலுங்கானாவுக்கும் கவர்னராக இருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கும் கவர்னராக இருக்காங்க. ஓகேங்களா? ஆளுநர் நியமனம் வந்து பார்த்திங்கன்னா கனடா மாதிரியை பின்பற்றி எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதே வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுற நடைமுறை தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுநரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தோட அதிகாரமும் சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேர்த்துக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு இயந்திரம் வந்து ஒழுங்காக செயல்படாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேர்த்தில் வந்து ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரோட நியமனத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின் பண்ணுறதாகவும் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதாகவும் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? மத்திய அரசினால் பரிந்துரைக்கப்பட்டவர் தான் ஆளுநர். ஓகேங்களா?
உச்சநீதிமன்ற தீர்ப்பு 1979 ஆளுநர் அலுவலகம் மத்திய அரசுக்கு கீழாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பதவிக்காலம். பதவிக்காலம் வந்து விதி 156. பதவி பொறுப்பேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பதவி வகிப்பார் ஆளுநர். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் பதவியில் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் வந்து எவ்வளோ நாள் வந்து விருப்பப்படுறாரோ அவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பதவியில் இருக்கலாம். 5 ஆண்டுகள் முடிந்த பின்னரும் புதிய ஆளுநர் பதவி ஏற்கும் வரை பதவியில் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இவர் வந்து பதவி விலகிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. புதிய ஆளுநர் வந்து பதவி ஏற்கிற வரைக்கும் இவர் வந்து பதவியில் வந்து தொடரலாம். பழைய ஆளுநரே. குடியரசுத் தலைவர் ஆளுநரை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றும் அதிகாரம். ஓகேங்களா? பதவிக்காலம் முடிந்த பின்னரும் ஆளுநர் அதே மாநிலத்திலோ அல்லது வேறு மாநிலத்திலோ மறுநியமனம் செய்யப்படலாம். ஒரு ஆளுநரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் முடிந்துருச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மறுநியமனத்திற்கு தகுதியுடையவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுநியமனத்திற்கு தகுதியுடையவர் தான். அவர் வந்து அந்த மாநிலத்திலேயே மறுநியமனம் செய்யப்படலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மாநிலத்தில் வந்து மறுநியமனம் செய்யப்படலாம். ஓகேங்களா? அடுத்து எதிர்பாராத காரணங்களால் ஆளுநர் பதவி வந்து காலியாயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதில் யார் வந்து ஆளுநர் பதவி ஏற்பாங்க, இடைக்கால ஆளுநராக யார் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாநில உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால ஆளுநராக பதவியேற்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அவரை வந்து நியமிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகுதிகள். தகுதிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா விதி 157 தான் வந்து தகுதிகள். ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டு முறைப்படி தகுதிகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு படி வந்து தகுதி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மரபுப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தகுதிகள் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? அரசியலமைப்பு படி தகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபுப்படி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்புப்படி தகுதி அப்படின்னு எடுத்துன்னா ஆளுநராக நியமிக்கப்படுறவர் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புப்படி தகுதி. ஓகேங்களா? 35 வயது வந்து யார் யாருக்கெல்லாம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், எந்தெந்த பதவிக்கெல்லாம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், அதுக்கப்புறம் ஆளுநருக்கு. இந்த 3 பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 35 வயது தகுதி. ஓகேங்களா? அடுத்து மரபுப்படி தகுதி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நியமிக்கப்படும் மாநிலத்தை சேர்ந்தவராக இருத்தல் கூடாது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆளுநர் வந்து இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த மாநிலத்தையே சேர்ந்தவர். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும்னா தமிழகத்தோட ஆளுநர் இருக்காருன்னா அவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருத்தல் கூடாது, வேறு ஏதாவது மாநிலத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சரை கலந்தாலோசித்து பின்னர் ஆளுநரை நியமிக்கிறார். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட மாநிலம் இதே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துகிட்டா தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து கலந்தாலோசித்து அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்புப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் வந்து இல்லைன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருந்திருந்ததுன்னா ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கும். தமிழகத்தில் வந்து அது அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து அதெல்லாம் நமக்கு வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவிக்கான நிபந்தனைகள். ஆளுநர் பதவிக்கான நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதி 158. நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. அதாவது ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. அவ்வாறு இருந்தார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவி ஏற்கிறப்போ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ வந்து பார்த்திங்கன்னா இழந்ததாக கருதப்படும். அந்த பதவியில் வந்து இருக்க மாட்டார். ஆளுநராக பதவியேற்றதுக்கப்புறம் அந்த பதவியில் வந்து இருக்க மாட்டார். மத்திய மாநில அரசில் ஆதாயம் தரும் பதவியில் வந்து இருத்தல் கூடாது. அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது. அடுத்து பதவி பிரமாணம். பதவி பிரமாணம்னு எடுத்துகிட்டோம்னா விதி 159 வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் தான் வந்து ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் எடுப்பார். ஓகேங்களா? மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து ஆளுநருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இன்கேஸ் வந்து அவர் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஓகேங்களா? அடுத்து பதவி விலகல், பதவி நீக்கம். பதவி விலகல் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பதவி நீக்க விதிமுறைகள் எதுவுமே அரசியலமைப்பில் வந்து ஆளுநர் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா?
ஆளுநரோட பதவி நீக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆளுநரோட பதவி நீக்கம் பற்றி எந்த ஒரு விதியும் எந்த ஒரு சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் கிடையாது. ஆளுநர் தாம் விரும்புகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கலாம், தன்னோட விருப்பத்தின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பதவியை விட்டு விலகலாம். பதவி விலகல் கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். பதவிக்காலத்தின் போது எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவரால் வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆளுநரை பதவி நீக்கும் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே உள்ளது. மாநில சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் பதவி நீக்கத்தில் வந்து எந்தவித பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாநில சட்டமன்றத்திற்கும் ஆளுநரோட பதவி நீக்கத்திற்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் நினச்சா மட்டும்தான் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் எப்போ நினைப்பார் அப்படின்னா மத்திய அமைச்சரவை வந்து எப்போ சொல்லுதோ அப்போ தான் வந்து நினைப்பார். மாநில சட்டமன்றத்திற்கு வந்து ஆளுநரோட பதவி நீக்கத்தில் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆளுநரின் ஊதியம், ஆளுநரோட ஊதியம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா வாடகையற்ற அதிகாரப்பூர்வ குடியிருப்பு வந்து ஆளுநருக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதை வந்து ராஜ்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த ஆளுநர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்பில் வந்து இருந்துக்கலாம். ஊதியம் சலுகைகள் நாடாளுமன்றத்தால் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அவருக்கான ஊதியமும் சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் தான் வந்து நிர்ணயிக்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டால், ஒரே ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஊதியம் சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பகிர்ந்து கொள்கிற விகிதங்கள் வந்து யார் நிர்ணயிப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நிர்ணயிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து ஊதியமும் சலுகைகளும் பதவிக்காலத்தின் போது குறைக்கப்படக்கூடாது. அதாவது ஆளுநரோட ஊதியம் மற்றும் சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலத்தின் போது குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆளுநரின் ஊதியம் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரோட அதாவது ஆளுநரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளமும் அவருக்கான சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலத்தின் போது அவர் வந்து ஆளுநராக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநரோட ஊதியம் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநரோட மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய், ஓகேங்களா. 3.5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் வந்து ஊதியமாக பெறுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.